வணக்கம். நான் உங்கள் நண்பன் சரவணன். 10ஆம் வகுப்பு படித்திருந்தாலே இந்திய அஞ்சல் துறையில் வந்து வேலை இருக்குது. ஸோ அதற்கான 40,889 காலி இடங்கள் வந்து இப்போ அறிவிச்சிருக்கிறாங்க. ஸோ அதற்கு யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம் அப்படின்னா, இந்திய அஞ்சல் துறையில் வந்து நாடு முழுவதும் உள்ள 40,000 மேற்பட்ட கிராமின் டாக் சேவா, அதாவது கிராமிய தபால் ஊழியர் பணியிடங்களுக்கான புதிய வேலைவாய்ப்பு அறிவிப்பு வந்து இப்போ வெளியிட்டிருக்காங்க. இதற்கு தகுதியும் ஆர்வமும் உள்ள இந்திய இளைஞர்களிடமிருந்து விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுது, சரிங்களா? ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா பிரான்ச் போஸ்ட் மாஸ்டர் பிபிஎம் சம்பளம் வந்து பார்த்திங்கன்னா 12,000 29,380 வரையும் கொடுக்கப்படுது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அசிஸ்டன்ட் பிரான்ச் போஸ்ட் மாஸ்டர் ஏபிபிஎம்க்கு வந்து, அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கிராமின் டாக் சேர்வா டிடிஎஸ்ங்கிறது, இதற்கு வந்து மாத சம்பளம் வந்து பார்த்திங்கன்னா 10,000 to 24,470 வரைக்கும் கொடுக்கப்படுது. இது மொத்த காலி பணியிடம் பார்த்திங்கன்னா 40,889 காலி பணியிடம் இருக்குது. இதில் வந்து தமிழ்நாட்டுக்கு மட்டும் பார்த்திங்கன்னா 3,167 காலி பணியிடங்கள் வந்து இப்போ அறிவிச்சிருக்கிறாங்க. தகுதின்னு பார்த்தீங்கன்னா குறைந்தபட்சம் 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருந்தாலே போதும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதே போல் விண்ணப்பதாரர் இருக்கிறது தாய்மொழி, அந்தந்த மாநிலத்துடைய தாய்மொழி வந்து தெரிந்திருக்க வேண்டும் அப்படிங்கிறது சொல்லப்பட்டிருக்குது. வயது வரம்பை பொறுத்த வரைக்கும் 18 to 40 வயதிற்குள் இருக்கக்கூடியவங்க இதற்கு விண்ணப்பிக்கலாம். ஓகே, விண்ணப்ப கட்டணம் எவ்வளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொது பிரிவினருக்கு வந்து 100 ரூபாய் செலுத்த வேண்டும். பெண்கள், எஸ்சி எஸ்டி மற்றும் மாற்றுத்திறனாளிகள் பிரிவினர் வந்து கட்டணம் செலுத்துவதில் விலக்கு அளிக்கப்பட்டுள்ளது. விண்ணப்பிக்கும் முறை வந்து ஆன்லைன் மூலமாக தான் நீங்கள் விண்ணப்பிக்க முடியும். அதாவது இந்தியா போஸ்ட் ஜிடிஎஸ்ட் ஆன்லைன் .gov.in அப்படிங்கிற இந்த வெப்சைட் மூலமாக தான் நீங்கள் விண்ணப்பிக்க முடியும். ஸோ இது கூட நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன். இதில் விண்ணப்பிக்க கடைசி தேதி எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 16 February 2023 இதற்கான லாஸ்ட் டேட் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. உறவுகளே, 3,167 காலி பணியிடங்களில் தமிழ்நாட்டில் இப்போ வேலூர் பிரிவு 39, தூத்துக்குடி பிரிவு 76, இப்படியான ஒவ்வொரு பிரிவுக்கும் ஒவ்வொரு மாவட்டம் மாதிரியாக வந்து எத்தனை வேக்கன்சி இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் இதில் கொடுத்துருக்குறாங்க. ஆன்லைனில் நீங்கள் விண்ணப்பிக்கும் போது உங்களுடைய மொபைல் எண், இமெயில் முகவரியை வந்து சரிபார்த்துக்கோங்க. அதே போல் மொபைல் எண் மற்றும் இமெயில் முகவரி மூலம்தான் பதிவு செய்யவும் முடியும், ரைட்டுங்களா? தொடர்ந்து ஆன்லைனில் விண்ணப்பிக்கும் போது உங்களுடைய ஆதார் எண்ணும் தேவைப்படும். எனவே ஆதார் அட்டையை நீங்கள் கையில் வச்சுருக்கணும். அதனை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா 10ஆம் வகுப்பு மதிப்பெண்கள் அடிப்படையில் இந்த பணி நிரப்ப உள்ளதால 10ஆம் வகுப்பு மதிப்பெண் சான்றிதழை வந்து நீங்கள் வச்சுக்கோங்க. அதில் நீங்கள் 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்ற வருடம் மற்றும் எந்த வழி கல்வி போன்ற தகவல் வந்து நீங்கள் நிரப்ப வேண்டியிருக்கும். மதிப்பெண் உள்ளீடை வந்து நீங்கள் சான்றிதழ் உள்ளபடியே நீங்கள் அதில் கொடுத்துருங்க. விண்ணப்பம்லாம் செய்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தற்காலிக தேர்வு பட்டியல் வந்து உங்களுக்கு வெளியிடுவாங்க. ஸோ அப்படி வெளியிடக்கூடிய தேர்வு பட்டியலும் சான்றிதழ் சரிபார்ப்பின் போது இருக்க வேண்டிய ஆவணங்கள், அந்த ஆவணங்களை வந்து நீங்கள் 2 நகல் வந்து நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ அதில் வந்து 10ஆம் வகுப்பு தேர்ச்சி மதிப்பெண் சான்றிதழ், சாதி சான்றிதழ், மாற்றுத்திறனாளினா மாற்றுத்திறனாளி அதற்கான சான்றிதழ், திருநங்கைனா அதற்கான சான்றிதழ், பிறப்பு சான்றிதழ், மருத்துவ சான்றிதழ், இப்படியாக இந்த சான்றிதழை வந்து நீங்கள் தயார் பண்ணி வச்சுக்கோங்க உறவுகளே. ஸோ கண்டிப்பாக இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். எலிஜிபிள் இருக்கக்கூடிய உறவுகள் இந்த பணிக்கு வந்து விண்ணப்பம் செய்து பயன்பெறுங்கள் உறவுகளே. மீண்டும் ஒரு நல்லதொரு பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.